திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சத் திருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு கரகரோகனா. இது பக்தி நெறி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒரு முறை ஒரு நபர் தான தர்மங்கள் செய்கிறார். அவ்வாறு தான தர்மங்கள் செய்யும் பொழுது கோபங்கள் இருக்கப்படாது என்று சொல்வார்கள். அதாவது தானம் செய்யும் பொழுதோ தர்மம் செய்யும் பொழுதோ கோபப்பட்டால் அந்த தர்மத்திற்குண்டான பலன்கள் போய்விடுமா. நாம் நிறைய ஆலயங்களில் பார்த்தால் கரெக்டாக அன்னதானம் போடும் பொழுது நேரம் நின்று சத்தம் போட்டு சொல்கிறதை நம்ம பார்த்துருப்போம். அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது கோபப்படக்கூடாது. தான தர்மங்கள் செய்யும் பொழுது மனமுகந்து செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். தான தர்மங்கள் செய்யும் பொழுது ஒருவர் அதிகமாக வந்துவிட்டால் அந்த அதிகமாக வந்துவிட்டாரே என்று அவரை திருப்பி அனுப்பக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போன்று தான தர்மங்கள் செய்யும் பொழுது செய்யக்கூடிய அதாவது வாங்கக்கூடியவர்கள் மன திருப்தியுடன் வாங்க வேண்டும். உதாரணமாக அந்த காலத்தில் எதற்காக ஆலயத்தில் வைத்து செய்தார்கள் என்றால் ஆலயத்திற்கு வந்தால் ஒரு மன நிம்மதி பெறுவார்கள். அதனால்தான் ராஜாக்கள் ஆலயத்தில் வைத்து ஒரு தீர்ப்பையோ அல்லது ஒரு தான தர்மங்களையோ செய்வது வழக்கமாக இருந்தது. அப்போது செய்யும் பொழுது அவர்கள் மன திருப்தியுடன் மன நிம்மதியுடன் அதை பெற்றுக்கொள்வது வழக்கம். ஒரு தானம் செய்தால் எதற்காக பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு குருமார்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், நாம் ஒரு வேளை ஒரு தானம் செய்தவுடன் அது எவ்வாறு ஜீர்ணமாகிறது, ஒரு பிராமண போஜனம் போடுகிறோம். பிராமண போஜனம் என்றால் பிராமணருக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் போடுறோம் ஒரு ஹோமங்கள் பண்ணுறோம். அப்படி போடும் பொழுது அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஜீர்ணமாகிறது பார்த்தல, அதாவது சாயந்தரம் திருப்பி அவர்கள் வேதம் கொண்டு ஜபிக்கும் பொழுது அது ஜீர்ணமாகுமா, மந்திரத்தினால் ஜீர்ணமாகிறதான், அது பெரிய புண்ணியத்தை கொடுக்குமாம். அதுபோன்று நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலமாக அவர்கள் அடுத்து செய்யக்கூடிய வேலை அது ஜீர்ணமாகும் தன்மையினால் நமக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் தக்க தகுந்தவருக்கு தானம் கொடுக்க வேண்டும், யாரு எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தானம் வாங்குபவர்கள் தானத்தை உதாசீனம் செய்யாத அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு தான தர்மங்களில் சில பல விஷயங்களை கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக நல்ல மாற்றங்களும் திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும். நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் கைகூட்டும், தக்க சமயத்தில் அது உயிர் காக்கும். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் பக்த நெறியில் சந்திப்பு. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். நன்றி.